நார்மலாக ஒரு பிஸ்கட்டை டீயில் தொட்டு எடுத்தோம்னாலே உருகி அப்படியே கரைஞ்சி விழுந்துடும். ஆனால் இது நல்லா ஸ்டெடியாக இருக்குது. அதோட அந்த டீயை சுட சுட டீ குடிச்சிட்டு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் சாப்பிடுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஈஸியாக மொறுமொறுன்னு இருக்குது, ரொம்ப ஹார்டு எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது. குடிச்சுக்கிட்டே கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கிட்டே குடிச்சுக்கலாங்கிற மாதிரி புதுவித டீ கப் கண்டுபிடிச்சிருக்கார் மதுரை ஆரஸ்பதி நிறுவன நிர்வாக இயக்குனர் விவேக் சபாபதி. தமிழகத்திலேயே மதுரையில் தான் இந்த டீ கப் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. டீயில் என்ன ஸ்பெஷல், டீ கப்பில் என்ன ஸ்பெஷல் அவரே சொல்வார். 5 இயர்ஸ் பேக் வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். இது பேர் வந்து ஆரஸ்பதி நீல்கிரி டீ. சரி, இது எங்களோட ஒரு ஸ்பெஷல் பிளெண்ட் ஆஃப் டீ. இது ஒரு இட் ஹாஸ் அ யூனிக் டேஸ்ட் அண்ட் சம்திங். ஸோ இந்த டீயை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் வி ஹவ் ஸ்டார்டட் அ டீ ஷாப் 5 இயர்ஸ் பேக். ஸோ இந்த டீ ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீ பவுடர்லேயே வந்து நாங்கள் டீ போடுறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக வந்து வி ஆர் டூயிங் சம் ரிசர்ச். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக இன்னோவேஷன் பண்ணணும் டீ கடையில் அப்படின்ட்டு வி ஆர் டூயிங் சம் ரிசர்ச். அதில் வந்து எடிபிள் கப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ வி ஹேட் அ டீல். அது ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியோட சேர்ந்து நிறைய ட்ரையல்ஸ்லாம் பண்ணி என்ன சைஸ் போடலாம், அது எவ்வளோ நேரம் டீ நிற்கணும், அந்த மாதிரி ட்ரையல்ஸ்லாம் பண்ணி எடிபிள் கப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். கப் அண்ட் பிஸ்கெட்டோட சேர்த்து டீ ஆர் காஃபி வாட் எவர் யூ ஹேவ் நாங்கள் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் கடையில். ஸோ இந்த டீ வந்து இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஒரு திங் வந்து ஹைஜீனிக், செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எதுவும் வேஸ்ட்டு கொடுக்கறதில்ல. இன்னொன்று காஃபி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஹாட் சாக்லேட் காஃபி இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கப் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அந்த சாக்லேட்டில் பண்ணனால காஃபிக்கு வந்து இந்த கப்பு பிளெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மினிட்ஸ் ஒரு டீயை வந்து ஊற்றி வச்சிங்கன்னா நிற்கும். அதுக்குள்ளே குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரையல்ஸ் வந்து நிறைய சம்டைம்ஸ் உடஞ்சிரும் கப்பு, அதாவது கப்போட வால்யூம் ஜாஸ்தியாக இருந்தால் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கரைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி வி ஹவ் கம் அவுட் வித் திஸ் கப். வெளியே சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் வாங்கினா ஆக்சுவலாக வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கி சாப்பிடுவோம். டீ சாப்பிட்னா ஒரு 15 ரூபா ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் மாதிரியே கொடுத்து ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டாலே ஒரு எனர்ஜி ஒரு ஃபுட் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது.